Hi dear Terzaghians, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 7 minutes கொடுத்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதுங்க அப்படினு சொல்றேனா filler words எல்லாம் யாரு போடாம வெறும் technical words அதாவது keywords மட்டும் போட்டு 100 to 110 words எழுதுறீங்களோ நீங்க ஒரு group 2 officer. இதே இது வந்து 80 to 90 தான் சார் என்னால வந்து எழுத முடியுது அத்தனை வேர்ட்ஸ் தான் என்னால எழுத முடியுது அப்படினா நீங்க ஒரு group 2 ஏ ஆபீசர் சார் அதே படி சார் இந்த வேர்ட்ஸ் இவ்ளோ எழுதனாலே வந்து நான் group 2 ஏ ஆவோ இல்ல group 2 ஆபீசரோ ஆயிரலாமா அப்படினா அதுக்காக தான் இந்த வீடியோவே group 2 prelims வந்து நிறைய பேர் எழுதிட்டு வந்து மெயின்ஸ் எழுத போறீங்க சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ சிம்பிளா இப்போ எல்லாருக்குமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் என்ன அப்படினா நான் prelims clear பண்ணிட்டேன் பட் மெயின்ஸ் எப்படி clear பண்றது அதுல நிறைய syllabus இருக்கே அப்படினு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நம்மளே சைக்கலாஜிக்கல் ஃபியர்னால कंफ्यूज பண்ணிப்போம் சோ அத பிரேக் பண்றதுக்காக தான் இந்த செஷனே இப்போ நம்ம ஸ்கூல் எடுத்துக்கங்க ஸ்கூல்ல நீங்க வந்து உங்களுக்கு ஒரு 3 hours கொடுத்திருந்தாங்கனா 100 marks-க்கு தான் நீங்க வந்து எழுதிப்பீங்க ஆனா நம்ம group 2 mains-ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 3 hours-ல வந்து 300 marks-க்கு நீங்க எழுதணும் அப்போ உங்களோட எஃபிஷியன்சி வந்து 3 times ஜாஸ்தி இருக்கணும் one more thing very important thing எல்லாரும் என்ன நினைச்சுக்கறீங்க அப்ப நான் நிறைய படிக்க போறேன் நிறைய சோர்ஸ்ல இருந்து படிக்க போறேன் அப்படி நினைச்சுக்கறீங்க very simple நிறைய சோர்ஸ் தேடி போகாதீங்க உங்களுடைய நோட்ஸே வந்து ரொம்ப சின்னதா கிறிஸ்பா வச்சுக்கிட்டு அதை நீங்க பல தடவை வந்து ரிவைஸ் பண்றீங்க அப்படினாலே வந்து உங்களால கிளியர் பண்ணிர முடியும் இதல இன்னொரு ஒரு அண்டர்லைங் முக்கியமான விஷயம் என்ன அப்படினா 30% knowledge இருந்தா போதும் 70% இந்த எக்ஸாமை எப்படி எழுத போறீங்க எவ்வளவு எழுதணும்ங்கற அந்த அப்ரோச் தான் ரொம்ப முக்கியம் ஃபைன் நிறைய பேர் சொல்வீங்க சார் எப்பவுமே வந்து டைம் பத்தாது சார் அப்படினு அதுக்கு இப்ப நான் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றேன் அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க இப்ப 3 hours-ல நீங்க டோட்டலா 6 மார்க்கா இருக்கட்டும் இல்ல வந்து 12 மார்க்கா இருக்கட்டும் என்ன மாதிரி இருந்தாலும் டோட்டலா 3750 words நீங்க வந்து எழுத போறீங்க அப்ப அத்தனை வேர்ட வந்து 3 மணி நேரத்துல எழுத முடியுமா எப்படி எழுத முடியும் அப்படினா ஒண்ணு இல்ல ப்ராப்பரா நீங்க வந்து உங்களோட மெமரியில வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபோல்டர் மாதிரி ஃபோல்டர் ஃபோல்டரா வந்து ஒரு ஒரு செக்ஷனுக்கும் சிலபஸ ப்ராப்பரா டிகோட் பண்ணி நீங்க வந்து வச்சிட்டீங்க அப்படினா நீங்க தேவைப்படுறப்ப அதை இமிடியேட்டா ரிட்ரீவ் பண்ணனும் அதுவும் கீவேர்ட்ஸா மட்டும் ரிட்ரீவ் பண்ணனும் அப்படினா அதை எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுறதுல உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அப்ப அந்த ஸ்கில் செட்ட தான் நீங்க என்ன பண்ணிக்கணும் வளத்துக்கணும் இந்த 37 சார் புரியல சார் 3750 வார்த்தை அப்படினா சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 21 வேர்ட் 21 வேர்ட்ஸ் நீங்க எழுதணும் அந்த அளவுக்கு நீங்க எழுதுற மாதிரி நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படினாலே இந்த எக்ஸாம் உங்களால கிராக் பண்ணிர முடியும் சோ இதுதான் வந்து பேசிக்கான strategy and one more thing எல்லாருக்கும் ஒரு psychological fear இருக்கு என்ன அப்படினா சார் எல்லாரும் பயங்கரமா படிப்பாங்க அவங்க கிட்ட நாங்க கம்பீட் பண்ண முடியுமா அப்படினா இந்த ஃபியரை வந்து நிறைய பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணாம கன்ஃபியூஷன்லயே ஆனா அதுதான் உங்களுக்கு பிரச்சனைனே தெரியாம உங்களால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம படிக்க முடியாம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றேன் இப்போ 55000 பேரை வந்து எடுத்துருக்காங்க அதாவது பிரிலிம்ஸ்ல வந்து கிளியர் பண்ணவங்க இருக்காங்க டோட்டல் வேகன்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படினா 5500 அப்ப 1:10 ரேஷியோல வந்து உங்களை வந்து பிரிலிம்ஸ் கிளியர் பண்ண வச்சிருக்காங்க 10 பேர்ல ஒரு ஆளுக்கு வேலை இதுதான் வந்து கான்செப்ட் I mean statistics. இப்போ இந்த 55000 பேர்ல நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் வந்து ப்ரீவியஸா பிரிலிம்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 பேர் தான் வந்து கொடுத்திருக்க முடியும் ஓகே மிச்ச இருக்கிற 50000 பேர் வந்து நியூவா தான் இருப்பாங்க அப்ப ஒரு நியூ அதாவது நீங்க ஒரு ஃப்ரெஷர் னு அஸ்யூம் பண்ணி நான் சொல்றேன் உங்கள மாதிரி தான் 50000 பேர் இருக்க போறாங்க இந்த 50000 பேர்ல கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ப்ராப்பரான அரேஞ்ச்மென்ட் இல்லாம ப்ராப்பரான சேனலைஸ் பண்ணாம அவங்களோட எனர்ஜியை ஷார்ட் நோட்ஸை ப்ராப்பரா எடுக்காம அதை ரிவைஸ் பண்ணாம ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் இல்லாம இருக்க போறவங்க வந்து ஒரு 25000 பேர் அதாவது 50% இருக்க போறாங்க அப்போ உங்களுடைய அந்த ரேஸே வந்து பாத்தீங்கன்னா 1:10 இருந்து 1:5க்கு ஆயிருது ஸோ இதை மட்டும் வந்து மைண்டில் எடுத்துக்கோங்க அப்போ ஒரு 5 பேர் உங்களை சுற்றி படிக்கிறாங்க அப்படின்னா அந்த 5 பேர்த்தில் நீங்கள் ஒரு ஆளாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ ஹோப்பை லூஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த 3 months வந்து ப்ராப்பராக படிக்கிறீங்க நான் இப்போ சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு group 2 group 2A ஆஃபீஸரோ தான் அந்த 3 steps என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிலபஸ் டிகோடிங் சிலபஸ் டிகோடிங் வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் ப்ரிலிம்ஸில் வந்து நம்ம வேற ஏதோ படித்தோம் மெயின்ஸில் வேற ஏதோ படிக்க போகிறோம் சிலபஸை பார்த்தா அப்படி தானே சார் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக அப்படி கிடையாது மொத்தம் 5 topic உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு இந்தியா கரண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு தமிழ்நாடு செகண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது ஃபோர்த் வந்து சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது ஃபிஃப்த்து வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது நான் அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு மாற்றி சொல்லியிருக்கலாம் பட் வந்து இந்த 5 தான் வந்து உங்களுடைய மெயின்ஸுக்கான டாபிக் இதில் அந்த கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் விட்டுருங்க அதுவுமே நீங்கள் ப்ரீவியஸாக படிச்சிருப்பீங்க இப்போ லைட்டாக அப்டேட் பண்ணால் மட்டும் நீங்கள் போதும் அது இல்லாமல்
கடைசியாக சொன்ன நான் மூணு ஹெட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அதை நீங்கள் 50 சப்டிவிஷனை வந்து ஸ்பிளிட் பண்ணலாம், 50 யூனிட்டாக வந்து ஸ்பிளிட் பண்ணலாம். அந்த 50 யூனிட்டில் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு 38 யூனிட் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியே படித்தது தான். நீங்கள் எல்லாம் புதுசாக படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம், 38 யூனிட் வந்து இதுக்கு முன்னாடியே நீங்கள் படித்தது தான். வெறும் 12 டாபிக் மட்டும்தான் நீங்கள் வந்து புதுசாக மெயின்ஸுக்குன்னே படிக்க போகிறீங்க. ஸோ இந்த சிலபஸை வந்து டீகோட் பண்ணுறது, இதில் எது 12 புதுசு எது 38 பழசு அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த மெயின் சீரீஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்றே ஒன்று நம்ம இன்ஸ்டியூட்டை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த சிலபஸை நீங்கள் டீகோட் பண்ணிட்டீங்க, அதுலேருந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டீங்க, கரண்ட் அஃபேர்ஸை வச்சு உங்களோட ஆன்சர்ஸை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து சிலபஸ் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறாதீங்க, இதை சிம்பிளாக நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ப்ராசஸை பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே டுவர்ட்ஸ் எண்ட் நீங்கள் வந்து நல்லாவே எக்ஸாம் எழுத முடியும். நீங்கள் நினச்சதோட எக்ஸாம் சிம்பிளாக இருக்கும். ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அதை நிறைய ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், பட் புதுசு புதுசாக வேறு வேறு சோர்சஸை தேடி போக வேண்டாம், பயப்பட வேணாம். அதாவது இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப சாதாரண எக்ஸாம் இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா முனிசிபல் கமிஷனராக வந்து இருக்க போகிறீங்க. அப்போ வந்து ஒரு சே சம் 5-10 இயர்ஸில் வந்து நீங்கள் அடுத்து டெப்டி கலெக்டராக மாறுறீங்க அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டோட பவர் சென்டராகவே நீங்கள் மாற போகிறீங்க அப்படின்னா, ஒரு 2-3 நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ சிலபஸ் டீகோடர் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பென்னை சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக இருக்கட்டும், இல்லை வந்து குரூப் 1 இருக்கட்டும், யூபிஎஸ்சிக்காக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, பென் வந்து உங்களோட வந்து ரொம்ப பழகி போன ஒரு விஷயமா இருக்கணும். அந்த மாதிரி பென்னை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ரொம்ப அழுத்தி எழுதுகிற மாதிரி நீங்கள் எழுதாமே கிளைட் ஆகிற மாதிரி ஜெல் பென் மாதிரி இருக்கணும். பிளாக் பென் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து ப்ளூவோட பிளாக் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ பிளாக் பென்னை சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா வந்து யூனிபால் அப்படின்னு இருக்குது பென்னு, அந்த யூனிபாலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது அது. அப்படி இல்லைனா பைலட்லேயே வந்து V5, V7 இருக்குது. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எது லெஜிபிளாக வருது, V5 லெஜிபிளாக வருதா இல்லை V7 லெஜிபிளாக வருதான்னு பார்த்து அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பென் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பென்னை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்து எக்ஸாம் வரைக்கும் ஒரு 2-3 ஃபுல்லாக நீங்கள் அந்த பென், எந்த பென்னை எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதே பென்னை வச்சே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தேர்டு முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற லாங்குவேஜ். நிறைய பேர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமில் எழுதுவீங்க. இஃப் யூ ஆர் ஃப்ளூயன்ட் அண்ட் உங்களால் எழுத முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா தாராளமாக எழுதலாம். பட் ஜென்ரலாக என்ன அட்வைசபிள் அப்படின்னா, நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதே வந்து நீங்கள் ஸ்கூலில் என்ன படிச்சிங்களோ அதே லாங்குவேஜை நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, திங்கிங் ஸ்பீட் ரைட்டிங் ஸ்பீட்னு இருக்குது. எல்லாருமே வந்து சார் எங்களுக்கு எழுதுறதுக்கு வந்து டைம் பத்தலை அப்படிம்பாங்க. அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் திங்க் பண்ணி ஒரு லாங்குவேஜில் நீங்கள் திங்க் பண்ணி அதை இன்னொரு லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக அதில் ஒரு லேக் இருக்கும். அந்த லேக் இல்லாமல் நம்ம திங்க் பண்ணுற லாங்குவேஜில் எழுதுகிறோம்னு நீங்கள் அந்த உங்களுக்கு அந்த டைம் பத்தலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓவர் கம் பண்ணலாம். அப்போ லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் 21 வார்த்தை நீங்கள் எழுதணும். மொத்தம் 3,750 எழுத போகிறீங்க. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் திங்க் பண்ணணுங்கிறத யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் ஃபோர்த்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, சிலபஸ் வந்து நமக்கு வாஸ்ட். சிலபஸை ஃபுல்லு நான் கவர் பண்ணுறேன்னு மட்டுமே பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா 2-3 கூட நீங்கள் கவர் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ அந்த சிலபஸ்லேருந்து என்ன கேட்குறாங்க அப்படிங்கிற நமக்கு ஒரு கைடு, ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாதிரி இருக்க போகிறது வந்து என்னென்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் தான். 2016 இல்லை 2018 க்வெஸ்டினோ எடுத்துக்கோங்க, அது நம்ம இப்போ இருக்கிற சிலபஸோட ப்ராப்பராக மேட்ச் ஆகுது. இதில் 2018 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் 300 மார்க்கில் வந்து 180 மார்க்ஸ் எடுத்தவங்களே டாப்பர். ஸோ நீங்கள் நினச்சிக்காதீங்க 300 மார்க்ஸ் எழுதணும் அப்படின்னு நினைக்க வேணாம். பட் அந்த இந்த ஒரு விஷயம், இந்த சைக்காலஜி இதெல்லாம் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை பார்த்து படிக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், அதுலேருந்தும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம், உங்கள் ஷார்ட் நோட்ஸோடு வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்லேருந்து நமக்கு கிடைக்கிற விஷயம். ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரைட்டிங் ப்ராக்டிஸ். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 25-30 ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கணும். அதை உங்களால் ஃபுல்லாக வந்து எழுத முடியல அப்படின்னாலும் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன், கேட்குற எல்லா க்வெஸ்சனுமே எல்லாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு சில க்வெஸ்சனை வந்து மேனேஜ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில க்வெஸ்சன் வந்து எக்ஸலண்ட்டான ஆன்சராக கொடுத்துருப்பாங்க, ஒரு சில க்வெஸ்சன் வந்து மீடியாக்கராக கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து எல்லாருக்குமே நடக்க போகிற ஒரு விஷயம் தான். ஸோ அதை நீங்கள் எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறீங்க, அப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து ஒரு உங்களுடைய டெசிஷன் மேக்கிங்லேயுமே இது ரிஃப்ளெக்ட் ஆகும். அவர் எந்த டெசிஷன்னாலும் எடுக்கிறாரு அப்படின்னாலும் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி லென்த்தி பேப்பர்லாம் செட் பண்ணுறதே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஹவ் யூ மேனேஜ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், எக்ஸாமினர் வந்து ஃபஸ்ட் இந்த க்வெஸ்சன் அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா அது ரொம்ப நீட்டாக எழுதியிருக்காரு, நல்ல நல்ல பாயிண்ட்ஸாக எழுதியிருக்காரு. கடைசி க்வெஸ்சன்
கொஸ்டின் வந்து அவசரத்தில் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அவர் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாலே வந்து இட் இஸ் அ கிராண்ட் சக்ஸஸ். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சைக்கலாஜிக்கல் ஃபியர் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அப்புறம் அஞ்சு ஸ்டெப்பு பார்த்தோம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் எப்படி நீங்கள் டீகோட் பண்ணுறது, செகண்ட் என்ன எப்படி பென்னு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, மூணாவது லாங்குவேஜ், நாலாவது வந்து ப்ரீவியஸ் இயர் குவெஸ்சன், ஃபிஃப்த்து வந்து உங்களுடைய ரைட்டிங் ப்ராக்டிஸ். இதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தோம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த சிலபஸை டீகோட் பண்ணுற இதாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி சயின்டிஃபிக்காக வந்து உங்களோட மைண்டுக்குள்ளே இன்புட் போட்டு அதை வந்து கம்மியான டைமில் எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது எக்ஸாம் டைமில் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் வந்து போட போகிறோம். ஸோ நீங்கள் என்னென்ன சிம்பிளாக வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மெயின் சீரீஸை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ தேங்க்யூ, லைக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.